அவகோள் மகிழ்ந்து நன்மை அளித்திட வேண்டும். தெரியாததும் தெரிந்ததும் இதெல்லாம் இப்போ நம்ம பயோரித்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஜோதிட சாஸ்திரத்தையும் எண்கணிதத்தையும் ஒரே சீராக ஆராய்ச்சி பண்ணி அதில் எண்கணிதத்துக்கு நமக்கு எவ்வளோ தூரம் சிறப்பாக இருக்குது, அதில் ஜோதிட சாஸ்திரமும் இந்த எண்கணிதத்தை எவ்வளோ தூரம் சீர்தூக்கி கொடுக்குது. ஏன்னா எண்கணிதம்னு என்ன சொன்னாலும் இந்த நம்பர், இப்போ நம்ம பார்க்க போகிற நம்பர் வந்து 4 அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த 4ன்ற ஒரு நம்பருக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா பிளானெட்டுன்னு பார்த்தீங்கன்னா ராகு. இந்த ராகுவை வச்சு தான் இந்த 4 நம்ம டிசைட் பண்ண போகிறோம். இப்போ ஆக்சுவலி இந்த கலி காலத்துக்கு இந்த 4 நம்பர் ராகு தான் கலியோட நம்பர்னு சொல்லுவாப்பில். எங்கள் குருநாதர் அடிக்கடி சொல்லுவார், நான் கலிகாலம் போக போக 4 தாண்டா உலகத்தை ஆள போகுதுன்னு சொல்லுவார். அது மாதிரி தான் நம்ம பெரிய இதில் இப்போது அவர் சொன்ன உண்மை, அவர் சொன்னது இப்போ இப்போ எப்படி நடந்துட்டுருக்குன்றதை இப்போ நாங்கள் கண்கூட பார்க்குறோம். அதுபடி இப்போ நம்ம 4 நம்பர் இந்த ராகு, இந்த 4 நம்பருக்கான அந்த கிரகத்துக்கு உள்ள ஒரு ஸ்பெஷலைசேஷன் இந்த என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்ப்போம். அப்புறமா அந்த கிரகத்தை பற்றி அந்த 4 நம்பரு காரங்களுக்கு எது எது ப்ளஸ்ஸு எது மைனஸ் எது செய்யணும் செய்யக்கூடாதுன்னு பார்ப்போம். அதோட காரகத்துவம் பார்ப்போம், அதோட ஸ்பெஷல் ஃபியூச்சர்ஸ் எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா ஒரு ஒரு வீடியோவாக பார்ப்போம். இதோட 3 லிங்க் வீடியோ வரும், அதையும் நீங்கள் சேர்த்து பார்த்துக்கணும். எண்கணிதம் பயோரிதம், அது அந்த பயோரிதம்ன்றது என்னன்றது ஒரு வீடியோ இருக்கும், அந்த லிங்க்கும் இதோடய இருக்கும், அதையும் சேர்த்து பாருங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது நம்பர் 4. இதுக்கு வந்து நாயகன் பார்த்தீங்கன்னா நம்ம ராகு. நட்பு எண்கள் பார்த்தீங்கன்னா 5, 6, 8, அதாவது புதன் சுக்கிரன் சனி. பகை எண்கள்னு பார்த்தீங்கன்னா 1, 2, 9. சமநிலை பார்த்தீங்கன்னா 3. உச்ச எண்கள் பார்த்தீங்கன்னா 31. ஆக்சுவலி 4, 13, 22, 31. அதில் பார்த்தீங்கன்னா உச்சம்னு பார்த்தீங்கன்னா 31. அனுகூலமான தேதிகள் பார்த்தா 4, 13, 22, 31. கிழமை ஞாயிறு, இனம் நடுநிலை, இயற்கை சுபாவம் சுயநலம் இதுதான் முக்கியம். கலிக்கு இது ரொம்ப முக்கியமா. திசை தென்கிழக்கு, நிறம் பொன், கல் கோமேதகம். அதிதேவதை வந்து கோதேவதைன்னு சொல்கிறாங்க. பிரத்யதி தேவதை வந்து சரவேஸ்வரன் அதான். உலோகம் வந்து தங்கம், குணம் ராஜயோகம். பஞ்சபூதங்களில் இதுக்கும் தீ சொல்கிறாங்க. அதிகம் செல்வாக்கு அமையும் வயதுகள் 27 முதல் 41 வரை. சரீரவாகு பித்தம், மனப்பாங்கு அளவோடு பேசி பழகுதல். ஆக்சுவலி உள்ளேயும் ஒன்று வச்சுப்பாங்க, வெளில ஒன்று பேசுவாங்க. என்ன ஆரோக்கியம், பலமிகுந்த உடல்நிலை, விருப்பமான ருசி, உஷ்ணம், முடி மெல்லியது, பழகு முறை, எதையும் மறைத்து வைத்துக் கொள்ளுதல். ஆனால் உடலின் உறுப்பு, நரம்புகள், நேரம் உதய நேரம், பருவம் மழைக்காலம், தோளின் சீதோஷ நிலை சமநிலை, உஷ்ணமும் குளிரும் மிகுதியாக இருப்பதில்லை, சரீர நிலை வலியது, பிரதேசம் குறிப்பிட்டு எதுவும் இல்லை, இன்பமிகு வருடங்கள் 1, 3, 9, 6, தொழிலுக்கு உகந்த எண்கள் 1, 4, 6, திருமணத்திற்கு 1, 4, 6, 8, காதலுக்கு 1, 4, 6, 8, குணம் சச்சரவு செய்தல், உள்ளத்து ஆர்வம், பொருள் திரட்டுதல், பொது நோக்கம் திருப்தி காணுதல், உகந்த தொழில்கள், திட்டம் தீட்டுதல், வழக்கறிஞராதல், அரசியல்வாதியாதல், பட தயாரிப்பாளர் போனவற்றி. இந்த 4 நம்பர் பார்த்தீங்கன்னா சனி ஞாயிறு திங்கள் ஆகிய கிழமை 4 மின்காரர்களுக்கு அதிர்ஷ்ட கிழமைகளாகும். மேலும் இந்த கிழமைகளில் அதாவது சனி ஞாயிறு திங்கள்லேயே 4, 13, 22, 31 தேதிகள் சேரும்போது இரட்டிப்பு சிறப்பு உள்ளவையாகும். இந்த கிழமைகளோடு 1, 2, 7, 10, 11, 6, 16, 19, 20, 25, 28, 29 ஆகிய தேதிகள் சேரும்போது நலம் விளையக்கூடும். 1, 2, 7 இனத்தை சார்ந்தவர்கள் 4 எண்காரர்களுக்கு நண்பர்கள் ஆவார்கள். நவகோள் மகிழ்ந்து நன்மை இழைத்திட வேண்டும். நன்றி.